குடிக்க தண்ணி கொடுக்க முடியல. ஆனா 15 ரூபா பாட்டில் அடைச்சு என் வைஃப் பேர்ல இருக்கு இந்த கம்பெனி, இந்த தண்ணியை தான் வாங்கணும்னு அரசாங்கத்துக்கு அறிவுரை பண்றீங்க. குடிக்க ஏழை எளிய மக்களுக்கு தண்ணி கிடைக்க, இன்னும் 50 ஆண்டு காலமாக நான் ஏழைதான், நான் எளிய மக்கள் தான். ஆனா என்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிட்டு போற ஒருத்தன் ஏழையா இருக்கான்னு சொல்லுங்க. கக்கன் ஒரு அமைச்சர் இருந்தாருங்க, கக்கன் ஒரு அமைச்சர் இருந்தார். அவருக்கு கடைசியா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு, அரசு மருத்துவமனை, அப்பல்ல மருத்துவமனை இல்ல, அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப எம்ஜிஆர் போறாரு அவரை பாக்குறதுக்கு. ஒரு வேட்டிக்கு மாத்து வேட்டி இல்லைங்க, ஒரு அமைச்சரா இருந்த பெருமகனுக்கு மாத்து வேட்டி இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க போர்டு கட்டின வேட்டியை மாத்தி கட்டுறதே இல்லை. ஏன் முன்னெல்லாம் சால்வை போத்துவாங்க, இப்ப எல்லாம் போறவங்க பரிசு பொருள் கொடுக்குறவங்க எல்லாம் வேட்டி தான் கொடுக்குறாங்க. எதுக்கு வேட்டி கொடுக்குறீங்க? சட்டமன்றத்தில் கிழிச்சிட்டு வந்துடுவாங்கண்ணா. எனக்கு ரொம்ப நாளாக அந்த கேள்வி இருக்கு. அது செஞ்சவங்க தானே நீங்கள் சட்டையை கிழிச்சிட்டு வந்தீங்க. மக்களை பற்றி எந்த யோசனையும் கிடையாதுங்க இவங்களுக்கு. தமிழை பற்றி, தமிழருடைய வரலாறை பற்றி, நலனை பற்றி, விவசாயத்தை பற்றி, விவசாயிகளை பற்றி. நம்ம மேலே ஒரு பாஸ் இருக்கார்ல ஐயா மோடி அவர்கள், விவசாயிகள் பல நாட்களாக போராடிட்டு இருந்தாங்க தலைநகரில், பல நாட்களாக. பஞ்சாபில் உள்ளவங்கெல்லாம் விட்டாப்படியா போறாய், முடியவே முடியாது, எங்களால் அந்த வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வர அனுமதிக்கவே முடியாது என்று போறாய். ஒரு நாள் வந்து பார்க்கலையா ஐயா மோடி? ஒரு நாள் வந்து பார்க்கல ஐயா. என்னையா உங்க பிரச்சனை, வாங்க அப்படின்னு 4 பேரை கூட்டு வச்சு பேசல. பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்கு போனார், பிரியங்கா சோப்ரா கல்யாணம். அதேதான் இங்கேயும் நடக்குது, அதேதான் இங்கேயும் நடக்குது. மக்களுடைய பிரச்சனைகள் இவங்க ஒருபோதும் செவிமடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே நடிகை வீட்டு கல்யாணம் இல்லை மற்ற நிகழ்வுனா முதல்ல போய் உட்காந்துருவான். தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு 13 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டப்போ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 13 பேரை சுட்டு கொன்னப்போ, வீதிக்கு வீதி போராடினது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் வந்தால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை நாங்கள் வந்து இழுத்து மூடிடுவோம், திறந்து வச்சது யார்? தாமிர உருக்காலை வந்தால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை உட்பட பாதிக்கப்படும்னு போராடிய மக்களை சுட்டது ஆகப்பெரும் பாவம். அந்த நிறுவனத்தை திறந்து வைத்த ஐயா ஸ்டாலின் புனிதர் ஆயிட்டாரா? சரி, நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஓராண்டு ஆயிடுச்ச, இப்பவும் அந்த நிறுவனம் தொடங்கி உயிர் வழி ஆக்சிஜன் தயாரிக்கிறோம் திறந்து வச்சிருக்காங்களே, ஏன் அந்த ஆலையை நீங்க இன்னும் மூடல? கூடங்குளம் அணுமின் நிலையம் ஆண்டாண்டு காலமாக மக்கள் போராடிட்டு இருந்தாங்களே, உங்க ஆட்சி கையில தானே, உங்க ஒரு கையெழுத்துல இருக்கு. நான் குடிநீர் தரமாட்டேன், மின்சாரம் தரமாட்டேன், என்னோட நிலப்பரப்புல வேலை செய்யறவங்க மக்களுக்கு அங்க வேலையே கிடையாதுங்க, தமிழர்களுக்கு வேலையே கிடையாதுங்க. நான் போயிருக்கேன் சமீபத்தில் கன்னியாகுமரி போறேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. மலைகள்லாங்க, மலைகளுடைய அரசின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டம். ஊட்டி உதகமண்டலத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்குகிற அந்த முடிகிற தருவாய் வரைக்கும் அவ்வளவு அலை, நீங்க ஏசியே போட தேவையில்ல அந்த ஊர்ல எல்லாம், அவ்வளவு அழகான மலைகள்லாம் அப்படியே பறந்து விரிந்து பச்சை பசேல்னு இருக்கு. ஒரு பக்கம் பின்பக்கம் போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, சுரண்டிட்டேன், மலையே இல்லை, ஒட்டச்சு வாரிட்டு இருக்கான். எங்க போறது தெரியுங்களா? நாங்கள் தான் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற அடையாளம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பேசுறாங்கல்ல. இங்க உடைக்கப்பட்ட மலைகள் கேரளாவில் இருக்கக்கூடிய விழிங்கம் துறைமுகத்துக்கு போகுது, கேரளாவில் இருக்கக்கூடிய அதானியினுடைய துறைமுகத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் உடைத்து செல்லப்படுகிறது. அங்க கேரளாவில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க, கேரள முதலமைச்சர், எங்க இங்க இருக்கக்கூடிய விழிங்கம் துறைமுகத்துக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளை உடைச்சு கொண்டு வரீங்க? இங்க இருக்கிற மலைகளே உடைச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, கேரளா இயற்கையினுடைய வரம், இயற்கையினுடைய சொர்க்கம், அதெல்லாம் உடைக்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகள் என்ன கேட்க நாதி ஏற்றவங்களா நாம? இவர்களுக்கு வலிக்கவே இல்லையே, மலைகளை உடைச்சு கொண்டு போறாங்க. எந்த ஆத்துலயும் தண்ணி வரல, மணல் அள்ளறதுக்கு வாட்டமா தண்ணி வரலையா இல்ல அடைச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல. திமுக என்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததோ அன்னையில இருந்து மணல் கொள்ள, எங்க பார்த்தாலும் மணல் கொள்ள. சாலை விரிவாக்க திட்டம், சாலை எங்க பார்த்தா நல்லா இருக்கிற பாலத்தை உடச்சு உடச்சிட்டு போடுறாங்க. எங்க ஊர்ல நாகப்பட்டினத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 300 ஆண்டு கால கட்டிடம் வெள்ளக்கார கட்டிட்டு போனான், கலெக்டர் பங்களா, 300 ஆண்டு கால கட்டிடம், ஒரு சின்ன சிதிலம் கூட இல்லாம அப்படியே நிக்குது கம்பீரமா. அது ஆண்டு விழாவா கொண்டாடுறாங்க. ஆனா இவங்க கட்டின பாலம் 11 வருஷத்துக்கு இருக்க மாட்டேங்குது, அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்குள்ள அடுத்த பாலத்தை போட்டோம். இப்ப எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் லஞ்சம். நான் என்ன சொல்றேன், விரயமாகுவது அரசினுடைய பணம் அல்ல, மாறாக உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு. 100 விழுக்காடு, 100 விழுக்காடு நீங்க சொத்து வரி கட்டணும். யாரு? ஐயா எடப்பாடி சொன்னார், 100 விழுக்காடு சொத்து வரி கட்டுங்க.
அப்ப எல்லாரும் திரும்பி போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக, ஐயோ இது பெரிய அநியாயம், 100 விழுக்காடு சொத்து வரி கட்டுறதா, சொத்தை வித்தா சொத்து வரி கட்டுறது அப்படின்னு போராடினார். இப்ப 150 விழுக்காடு அறிவிச்சிட்டாங்க. இவங்க வந்து 150 விழுக்காடு சொத்து வரி கட்டுங்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், சொத்தே இருக்காது, சொத்தை விற்கிறதுக்கும் இருக்காதாங்க. காரண காரியம் இல்லாம மக்கள்கிட்ட இருந்து அடித்து மட்டுமே வரிப்பணத்தை பிடுங்கி சாராயத்தை வித்து நாட்டை நடத்தி விடலாம். நான்கள் என்ன சொல்றோம், உற்பத்தியை பெருக்கி வேளாண்மையை பெருக்கி வேளாண் துறைக்கு தேவையான விடயங்களை எல்லாம் செய்து கொடுத்து அதன் மூலமாக நாட்டினுடைய வருமானத்தை பெருக்கினால் அது நாடு, அது நல்ல நிர்வாகம். அதை விட்டு மக்களுடைய உழைப்பை மட்டுமே பிடுங்கி அதன் மூலமாக நாட்டை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல காலூன்றுவதற்கான வேலையை செய்யுது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, மோடியா லேடியான்னு பாத்துருவோம், ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கர்ஜித்தவர் அம்மையார் ஜெயலலிதா. ஆனா அந்த அம்மா எப்ப இறந்தாங்களோ உடனே பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்து நல்லா இருந்தப்ப இந்த கட்சியை இப்ப ரெண்டா உடச்சு நிக்க வச்சிருக்காங்க. உள்ள பூந்துட்டு ஆமை, உண்மையிலேயே தமிழகத்தில் பூந்த பெரும் ஆமை பாரதிய ஜனதா கட்சி. அது எங்கெல்லாம் நுழையதோ அங்கெல்லாம் உருப்படாது, மண்ணும் மலடாயிடும், மக்களும் மலடாயிடுவாங்க. உலகத்துல இதுவரைக்கும் 10 காலமாக ஆட்சி அதிகாரத்தை 8 காலம் ஆட்சியில இருந்து மக்களையோ பத்திரிகையாளரோ சந்திக்காத ஒரே பிரதமர் ஐயா நரேந்திர மோடி தான். அவர் தான், நீங்க கேள்வியே கேட்க முடியாது. 15 லட்சம் ஏன் கொடுக்கல கேள்வி கேட்க முடியாது. திடீர் திடீர்னு சட்டத்திட்டங்களை ஏன் கொண்டு வரீங்க கேள்வி கேட்க முடியாது. நில கையகப்படுத்துற சட்டம்னு ஒரு சட்டம், அதை தொடர்ந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை திருத்த சட்டம்னு ஒரு சட்டம். இந்த சட்டம் என்னன்னா, எந்த தொழிற்சாலை வேணாலும் நீங்க தமிழகத்தில் தொடங்கலாம், அனுமதி வாங்க தேவையில்லை. யார்கிட்டையும் அனுமதி வாங்க தேவையில்லை. மக்கள் போராடினால் என்ன செய்வது, போராடிய மக்களை சிறைப்படுத்துங்கள், இது சட்டம். கடலோர முறைப்படுத்துதல் சட்டம். உங்களுக்கு தெரியுமா, அறிவு சிறந்த பெருமக்களே, தமிழ்நாட்டினுடைய கடல் விற்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னது கடல்ல வித்துட்டாங்களா, வித்துட்டாங்க. இந்த மலை முழுங்கி மகாதேவனை கூட நீங்க பார்த்திருக்கலாம், ஆனா கடல் முழுங்கி மகாதேவன் இவங்க தான். வித்தது யார் தெரியுங்களா, அண்ணன் எடப்பாடி அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் மோடி ஐயா மோடி அவர்கள், இப்போது இருக்கிற ஸ்டாலின் அவர்கள். கடலை வித்துட்டாங்க, 4.5 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு விற்பனையாகி விட்டது. வாங்கியிருக்கிறது யார் தெரியுமா, அதானி. நீங்க இப்ப சாப்பிடுகின்ற மீன் எங்கிருந்து வருது தெரியுமா, அதானியினுடைய கடல்ல இருந்தா வருது. அதானியுடைய கடல்ல தான் போய் மீன் பிடிக்கிறாங்க. இன்னும் அதானி வேலி போடல, வந்து அவர் வேலி போட்டார்னா, வேதாந்தா குழுமம் வந்து வேலி போட்டுச்சுன்னா மீன் எல்லாம் வராது. பேப்பர்ல எழுதி பாத்துக்கணும், மீனை விற்பாங்க, வேதாந்தா வந்து வித்தால் விற்கும், சொல்ல முடியாது. அப்ப கடலோடிகளை அழித்து விட்டு, விவசாய பெருங்குடி மக்களை எல்லாம் அழித்து விட்டு, தொழிலாளர்களை எல்லாம் இங்கிருந்து விரட்டி விட்டு, வடநாட்டவர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற பகுதியாக தமிழகம் மாற இருக்கிறது. இப்போதே பாருங்க, வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை அடிக்கிறான், முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை அடிக்கிறான். காவல்துறை ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ராமேஸ்வரத்துல வடநாட்டுக்காரன் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யறான், வழக்கு பதிவு செய்யல, வழக்கு பதிவு செய்யல, ஏண்டா வழக்கு பதிவு செய்யலன்னு போராடின நாம் தமிழர் கட்சி 200 பேர் மீது வழக்கு. என்ன சூழ்நிலையில போயிட்டு இருக்கு நாடு, ஏண்டா கொலை செஞ்சவனை கைது பண்ணலன்னு போராடினவங்க மீது வழக்குங்க. சட்டம் ஜனநாயகம் தூக்கி செங்குத்தா நிப்பாடி வச்சிருக்கு. நாங்க திருச்சியில வந்து ஒரு கூட்டம், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு, மறுநாள் காலையில விடிய கிளம்புற தான் இங்கேருந்து பயணப்பட்டு வீட்டுக்கு போவேன், விடிய கிளம்புற தான் போனேன். அங்க போகும்போது காலையில இப்ப படுத்திருக்கேன், 8 எனக்கு ஒரு அழைப்பு, போன் எடுத்தேன், ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பேசுறாங்க. என்னம்மா ஆச்சு, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு விவரமா சொல்லுங்க, எனக்கு உண்மை புரியல, நான் தூக்க கழகத்துல வேற இருந்தேன். அக்கா எங்கள் கல்லூரியில நாங்க இவ்வளவு பிள்ளைங்க படிக்கிறோம், தொடர்ந்து எங்களுடைய அந்த கல்லூரியினுடைய தலைவர் சேர்மன் எங்களை யாரெல்லாம் வறுமையின் இருக்கிற பிள்ளைங்களோ, யாரெல்லாம் வந்து எங்களால கட்டணம் செலுத்த முடியாத பிள்ளைகளோ, யாரெல்லாம் ஆதி தமிழ்குடி பிள்ளைகளோ, யாருக்கெல்லாம் பின்புலம் இல்லாத பிள்ளைகளோ, எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து எங்களை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு எங்களை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு யாருக்கு சொல்றதுன்னே தெரியல. அரசாங்கத்துல போய் நாங்க காவல்துறையில நிறைய முறை மனு கொடுத்துட்டோம், எங்களுடைய மனுவை குப்பை காகிதமாக தூக்கி எறிகிறாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்கள் போராட்டத்தை நேற்று நாங்க பார்த்தோம், எங்களுக்கு ஏதாவது செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஆளுங்கட்சியும் இல்ல, எதிர்கட்சியும் இல்ல, சின்ன பிள்ளைங்க கூட்டம் சொல்றீங்கல்ல, அந்த பெண் பிள்ளைகள் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனால் எங்களை தேடி அந்த பிள்ளை அழைப்பெடுக்கிறது.
அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கான நம்பிக்கையை கொடுத்து விட்டு அந்த அந்த போராட்ட களத்தில் அவர்களுக்கான உறுதியை தந்து நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் பரப்புரை செய்து அந்த தலைவர் அந்த கல்லூரியினுடைய தலைவர் இன்னைக்கு காவலில் உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு கல்லூரியில் தொடர்ந்து படிக்கக்கூடிய எல்லா கல்வி நிலையங்களிலும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பாதிக்கப்படுறாங்க. சென்னையில் 4 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறார். 4 வயது என்ன தெரியும் அந்த பிச்சை பாலவன். நாடு எதை நோக்கி போயிட்டு, இந்த கல்வி சூழ்நிலையை மாற்றாமல் இந்த பிள்ளைங்களுடைய மனத்தன்மையை வலிமைப்படுத்தாது, மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கே செலவு செய்ய செய்யாமல் முற்று முழுவதுமாக லஞ்சம் ஊழல் என்று தெளிக்க செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் இன்னும் அடிமைகளாக ஏதலிகளாக மாறி வாழ நிலமற்றவர்களாக நாம் இன்னும் வெளியில் செல்லக்கூடிய காலம்தான் விரைவில் வரும். அந்த நேரத்திலும் நாம் தமிழர் கட்சி தான் உங்களுக்காக போராட வந்து நிற்கும். அந்த போராட்டத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் செய்த பெரும் தவறுதான் இன்னைக்கு சாலையில் நின்று கொண்டு நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்காவது நல்ல கல்வியையும் தூய குடிநீரையும் நல்ல மருத்துவத்தையும் சரியான சமமான சாதி மத பேதமற்ற நல்ல வாழ்வியலை இயற்கை சூழலை இயற்கையோடு இணைந்த நல்ல உணவுப் பொருட்களை தந்து அரசினுடைய எல்லா நலத்திட்டங்களும் மக்களுக்கு சரியான முறையில் சென்றடைவதற்கான பெரும் வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறோம்.